செய்திகளை விரைவாக வழங்கும் எக்ஸ்பிரஸ் 18 தொகுப்பை பார்க்கலாம். கூடங்குளம் இரண்டாவது அணு உலையில் வணிக ரீதியான மின் உற்பத்தி தொடங்கியது. கடந்த ஜூலை 10ஆம் தேதி இரண்டாவது அணு உலையில் மின் உற்பத்தி தொடங்குவதற்கு முன்னோட்டமாக அணுப்பிளவுக்கான சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. இந்த அணுப்பிளவு மூலம் வெப்பம் அதிகரிக்கப்பட்டு டர்பைனில் இணைக்கப்பட்டது. இதையடுத்து இன்று காலை 11 மணி அளவில் இரண்டாவது அணு உலையில் வணிக ரீதியிலான மின் உற்பத்தி தொடங்கியது. அடுத்த 2 மாதங்களில் முழு உற்பத்தி திறனான 1000 மெகாவாட் மின் உற்பத்தி இலக்கு எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காவிரி நதிநீர் பங்கீடு விவகாரத்தில் இதுவரை முதலமைச்சர் ஜெயலலிதா அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டாதது ஏன் என்று திமுக தலைவர் கருணாநிதி கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேகதாது அணை திட்டத்துக்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து எதிர்க்கட்சிகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழக மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க அந்த தொகுதி அரசியல் தலைவர்களின் கருத்துக்களை கூட தமிழக அரசு கேட்க தயங்குகிறது என்றும் திமுக தலைவர் கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து நாளை நடைபெறும் போராட்டத்திற்கு அனுமதி அளிக்க கோரி விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் காவல்துறை கூடுதல் தலைவர் திரிபாதியிடம் மனு அளித்தார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பி ஆர் பாண்டியன், செவ்வாய்க்கிழமை நடைபெறும் முழு அடைப்பு மற்றும் மறியல் போராட்டத்திற்கு பெரும்பாலான அரசியல் கட்சிகள் ஆதரவு அளித்திருப்பதாகவும் காவல்துறையும் அனுமதி அளித்து ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். நகராட்சி தலைவர் பதவிக்கு மறைமுக தேர்தல் நடத்துவது குதிரை பந்தயத்துக்குத்தான் வழிவகுக்கும் என்று பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். நகர்ப்புற உள்ளாட்சித் தலைவர்களை உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கும் முடிவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்றும் இப்போதுள்ள நடைமுறையை அப்படியே பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். உள்ளாட்சித் தலைவர் பதவிக்கு நேரடியாக தேர்தல் நடத்தினால் வெற்றி பெற முடியாது என்பதால் மறைமுக தேர்தல் நடத்த திட்டமிடப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். முல்லை பெரியாறு அணை விவகாரத்தை திசை திருப்பவே கேரள அரசு சிறுவாணி பிரச்சினையை உருவாக்கியிருப்பதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரத்தில் மத்திய அரசுக்கு முதலமைச்சர் கடிதம் மட்டுமே எழுதுவதை தவிர்த்து பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். அதிக ஆழத்தில் பள்ளம் தோண்டி கிராபைட் கற்கள் வெட்டி எடுக்கப்படுவதால் நிலத்தடி நீர்மட்டம் குறைவதாக சிவகங்கை ஆட்சியரிடம் கிராம மக்கள் புகார் அளித்தனர். கோமாளிப்பட்டியில் உள்ள தமிழ்நாடு கனிம நிறுவனத்திற்கு சொந்தமான கிராபைட் தொழிற்சாலையில் 500 அடி ஆழத்திற்கு கீழ் பள்ளம் தோண்டி கனிமம் வெட்டப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் கோமாளிப்பட்டியின் அருகில் உள்ள காரம் ஓடையில் நிலத்தடி நீர்மட்டம் குறைவதாகவும் கிராபைட் தொழிற்சாலை கழிவால் விவசாய நிலம் பாதிக்கப்படுவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் மனு அளித்தனர். ஓடும் ரயிலில் வங்கி பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் உடைக்கப்பட்ட 5 மரப்பெட்டிகளை சிபிசிஐடி போலீசார் நீதிமன்றத்தில் ஒப்படைத்தனர். கடந்த 8ஆம் தேதி சேலத்திலிருந்து சென்னை வந்த விரைவு ரயிலில் கொண்டுவரப்பட்ட ரிசர்வ் வங்கிக்கு சொந்தமான 5,75,00,000 ரூபாய் பணம் கொள்ளை போனது. ரயிலின் மேற்கூரையை துளையிட்டு இந்த பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இதுவரை கொள்ளையர்கள் பிடிபடவில்லை. இந்நிலையில் உடைக்கப்பட்ட 5 மரப்பெட்டிகளை சிபிசிஐடி போலீசார் சைதாப்பேட்டை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஒப்படைத்தனா்.